வெல்கம் தமிழ் டிவியின் உலக செய்தி அறிக்கையினை இன்று பார்க்க இருக்கின்றோம் இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு பரபரப்பான உலக கிண்ண போட்டியை காதலியுடன் நேரில் கண்டு கண்டுகளித்த மகிந்தவின் கனிஷ்ட போத்திரன் உலக கிண்ண கார்பந்து போட்டி தொடரின் இறுதிப் போட்டி நேற்று மாஸ்கோவில் நடைபெற்றது உலகம் முழுவதும் உள்ள கார்பந்து ரசிகர்கள் போட்டியை ஆவலாக பார்த்து ரசித்தனர் இந்த நிலையில் நேற்றிரவு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கோட்டலில் கோட்டலிலிருந்து கால்பந்து போட்டியை பார்த்து ரசித்துள்ளார் இந்தியாவில் கீமாதாஸ் தடைகளை தாண்டி தங்கம் வென்ற வீராங்கனை பதினெட்டு வயது கிமாதாஸ் சர்வதேச தடகள கழகத்தின் இருபது வயதுக்கு உட்பட்டவருக்கான நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்த சாதனை படைத்த முதல் இந்திய பெண் தாஸ் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கு இடையிலான உச்சிமாநாடு பின்லாந்து தலைநகர் கெல்லின்ஸ்கில் இன்று நடைபெற இருக்கின்றது இந்த சந்திப்பு அதிகம் எதிர்பார்க்கப்படுவதற்கான காரணம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நீண்டகால எதிரிகளாக இருந்து வந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யா தலையிட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு அவர்களுக்கு இடையிலான பகைமையை இன்னும் அதிகரித்திருக்கின்றது பிரிட்டன் வாழ் சிறந்த இந்தியராக எட்டு வயது சிறுவன் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் சர்வதேச யோகாசன போட்டியில் பிரிட்டன் சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற சிறுவன் சிறந்த பிரிட்டன் வாழ் இந்தியராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளான் கடந்த மாதம் கனடாவில் நடந்த உலக மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் பிரிட்டன் சார்பில் யோகாசன போட்டியில் பங்கேற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வணிக விவகாரத்தினால் ஐரோப்பிய ஒன்றியம் எதிரியொன்று கடுமையாக சாடியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தங்களது நலன்களுக்கு அமெரிக்காவை பயன்படுத்திக் கொள்ளும் ஐரோப்பிய நாடுகள் நேட்ரோ அமைப்புக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகைகளை மட்டும் செலுத்துவதில்லை என்று அவர் சிபிஎஸ் நியூஸ் நடத்திய நேர்காணலில் அவர் கூறியிருக்கின்றார் வடகொரிய உணவு ஊழியர்களை கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்ற தென்கொரியா சீனாவின் நிக்மோ நகரில் இயங்கும் வடகொரிய அரசு உணவகத்தில் வேலை செய்த பயன் மூன்று ஊழியர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் தென்கொரியாவுக்கு தப்பிச் சென்றனர் அவர்களுக்கு விருப்பத்தின் பேரில் தப்பி வந்ததாக இதுவரை தென்கொரியா கூறி வந்தது தற்போது வடகொரியா அரசு ஊடகமான ஜோன் குப் பேட்டியளித்தையில் அந்த உணவகத்தின் மேலாளர் தென்கொரியா கட்டாயப்படுத்தி ஊழியர்களை தங்கள் நாட்டுக்கு தப்பி பெற வைத்தது என்று கூறியிருக்கின்றார் இது குறித்து முழுமையான விசாரணைக்கு ஐக்கி நாடுகள் சபை அழைப்பும் விடுத்திருக்கின்றது அமெரிக்கா சீனா வர்த்தக போர் எச்சரிக்கும் போயிங் நிறுவனம் வளர்ந்து வரும் அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் கடும் சீதத்தை விளைவிக்கும் என்று எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் முன்னணி விமான மற்றும் பாதுகாப்பு தளவாட நிறுவனங்களுக்கு பொறுப்பான தலைமை நிர்வாகி டெனிஸ் மூயிங் கூறியிருக்கின்றார் உயிர் இழந்த வீரருக்கு அஞ்சலி செலுத்திய பன்னிரண்டு சிறுவர்கள் வெள்ளம் சூழ்ந்து தாய்லாந்து குகையில் பதினேழு நாட்கள் சிக்கியிருந்த சர்வதேச உதவியுடன் கடந்த மிகப்பெரிய மீட்பு நடவடிக்கையின் மூலம் காப்பாற்றப்பட்ட பன்னிரண்டு சிறுவர்களும் அவர்களது கால்பந்து பயிற்சியாளரும் மீட்பு பணியில் உயிரிழந்த வீரருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் வெள்ளம் சூழ்ந்த குகையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் சிக்கிக்கொண்ட இவர்களுக்கு மீட்பு நடவடிக்கைக்கு முன்னதாக ஆக்சிஜன் சிலிண்டர்களை கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்ட தாய்லாந்து கடற்படை வீடரைச் சேர்ந்த முக்குழிக்கும் வீரர் சமன் குணன் திரும்பி பெறும்போது தனது சிலிண்டரில் ஆக்சிஜன் தீர்ந்து போனதனால் உயிர் இழந்தார் மீட்கப்பட்ட பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்த பதிமூன்று பேரும் சமன் குணனுக்கு மருத்துவமனையிலேயே அஞ்சலி செலுத்தியுள்ளனர் ஈரான் மீது தடை ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு விலக்களிக்க அமெரிக்கா மறப்பு ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தடைகளில் இருந்து ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு விலக்கு அளிக்கும்படி ஐரோப்பிய ஒன்றியம் வைத்த கோரிக்கையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது பாகிஸ்தான் பிரஜைகள் நான்கு பேருக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் வர்த்தகர்களில் பாகிஸ்தான் பிரஜைகள் நால்வர் உள்ளடங்குவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிஸ்த பாகிஸ்தான் பிரஜைகள் உள்ளிட்ட பதினெட்டு மரண தண்டனை கைதிகளின் பெயர் விவரங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை நீதியமைச்சு அனுப்பி வைக்கப்பட்டதாக சிறைச்சாலை திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சிறைச்சாலைகள் ஆணையாளர் துசாரா உபல்தெனிய தெரிவித்திருக்கின்றார் பழிக்கு பழி முன்னூறு உயிர்களை வெட்டிச் சாய்த்த கும்பல் இந்தோனேசியாவில் உறவினரை கடித்து குதறிய முதலையை பழிவாங்கும் நோக்கில் பண்ணையில் வளர்க்கப்பட்டு வந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட முதலைகளை ஒரு கும்பல் வெட்டிச் சாய்த்துவிட்டு சென்றுள்ளது இந்தோனேசியாவில் பப்புவா என்ற மாநிலத்தில் சோராங் நகரில் மிகப்பெரிய முதலை பண்ணைகள் உள்ளது குடியிருப்பு பகுதிக்குள் அருகே இருப்பதனால் இந்த பண்ணை வேறு இடத்துக்கு மாற்றக்கோரி கோரி அப்பகுதி மக்கள் பண்ணையாளர்களுக்கு கோரிக்கை விடுத்த வண்ணம் இருந்தனர் உலக அளவில் தீவிரமாக தேடப்படும் பெண் பயங்கரவாதி தொடர்பாக வெளியிடும் திடுக்கிடும் தகவல் உலகில் மிகவும் தேடப்படும் பிரித்தானிய பெண் பயங்கரவாதி ஸ்பெயின் நாட்டில் தற்கொலை தாக்குதல் நடத்த ஆயுத்தமாக உளவுத்துறை திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டன் தற்கொலை தாக்குதலை முன்னெடுத்த பயங்கரவாதிகளில் ஒருவரான சமந்த தற்போது உலக அளவில் தேடப்படும் குற்றவாளிகளில் ஒருவராக இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கால்பந்து உலக கிண்ணத்தை நடத்த கட்டாருக்கு கிடைத்தமை அரபு உலகுக்கான பெருமையாகும் கட்டார் அதிபர் பெருமிதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான இருபத்தி ஓராவது உலக கிண்ணம் பிரான்ஸ் நாட்டின் வெற்றியுடன் நேற்றே நாள் முடிவடைந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுக்கான கால்பந்து உலக கிண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டாரில் நடைபெற உள்ளது கார் விபத்து ஏழு நாட்களாக ரேடியேட்டர் நீரை குடித்து மரணத்தை வென்ற அமெரிக்க இளம்பெண் கலிபோர்னியா மலைமுகட்டில் கார்பிபத்தில் சிக்கிய இளம்பெண் ரேடியேட்டர் நீரை மட்டும் குடித்து ஏழு நாட்கள் உயிர் வாழ்ந்த நிகழ்வு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கலிபோர்னியா ஏஞ்சலோவில் என்ற இருபத்தி மூன்று வயது பெண் போலந்தில் இருந்து தனது சகோதரி வீட்டில் ஜூலை ஆறாம் திகதி காரில் சென்றுள்ளார் ஆனால் அவர் தனது சகோதரியின் வீட்டுக்கு செல்லாதனால் அச்சமடைந்த அவரது குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தனர் இதையடுத்து காவல்துறையினரும் தீவிரமாக தேடி வந்தனர் பிக்சர் பகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்ட ஜோடி ஒரு பெண் காயங்களுடன் இருக்கின்றார் என்று தெரியப்படுத்தி அந்த பெண்ணை மருத்துவமனைக்கும் அழைத்துச் சென்றார் சுவிஸ் வங்கியில் கேட்பாரற்றி கிடக்கும் முன்னூறு கோடி பணம் மூன்று இந்தியர்களுக்கு சொந்தமானது சுவிஸ் நேஷனல் பேங்கில் வெளியிட்ட தகவலில் இந்தியர்களின் பணம் சுமார் முன்னூறு கோடி கேட்பாரற்றி கிடப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்று இந்தியர்களுக்கு சொந்தமான பணம் அது என்று குறிப்பிடப்படுகின்றது இந்திய கோடீஸ்வரர்கள் வரி ஏய்ப்பு செய்து சம்பாதிக்கும் கறுப்பு பணத்தை சுவிஸ் வங்கிகளில் சேமித்து வைக்கின்றார்கள் அந்த வகையில் சுவிஸ் வங்கிகளில் இந்திய பணக்காரர்களுக்கு சொந்தமான பல ஆயிரம் கோடி ரூபாய் கறுப்பு பணம் பதுக்கப்பட்டுள்ளது இத்தாலி சென்ற ரொனால்டினோவிற்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வரவேற்பு யுவெண்டஸ் கால்பந்து கிளப்பில் அதிகாரபூர்வமாக வீரராக அறிவிக்கப்படும் நிகழ்ச்சிக்காக இத்தாலி சென்ற ரொனால்டோவுக்கு ரசிகர்கள் வரவேற்பு அளித்தனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியினூடாக இன்று உலகத்தில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நன்றி